கடந்த 12 திகதி ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதம நீதியரசர் பிரியசாத் டெப் தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகிறது. அவர் தமது சிறப்புரிமைகளை குறைவாக பயன்படுத்தியமையே அதற்கான பிரதான காரணமாகும். 17 ஆண்டு மார்ச் மாதம் 2 திகதி நாட்டின் 45 பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட பிரியசாத் டெப் கடந்த 12 திகதி ஓய்வு பெற்றார். இந்த காலப்பகுதியில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பல சிறப்புரிமைகளை அவர் பெறவில்லை. தீர்வை வரி சலுகை வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளாத பிரியசாத் டெப் பிரதம நீதியரசருக்கு வழங்கப்படும் காணிக்கையும் நிராகரித்தார். வெளிநாட்டு பயணங்களின் போது வழங்கப்படும் முன்கொடுப்பனவை கூட அரசாங்கத்துக்கு மேல செலுத்தும் அளவுக்கு அவர் வெளிப்படையாக சேவையாற்றினார். அத்துடன் நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்காக அவர் முன்னெடுத்த நடவடிக்கைகள் சிறப்புக்குரியவை. இந்த நாட்டின் அரச பிரிவின் நடவடிக்கைகள் நாட்டின் எதிர்காலத்திற்கும் மக்களின் சுகபோகத்திற்கும் மிகவும் முக்கியமானது. பல்வேறு குற்றச்சாட்டுகளின் மத்தியில் பல பதவிகளை வகித்த அதிகாரிகள், குறிப்பாக அரசு அதிகாரிகள் அரசியல் செயற்பாடுகளினால் சர்ச்சையை எதிர்நோக்கியமையை கடந்த காலத்தில் அவதானிக்க முடிந்தது. சிலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நாட்டு மக்களுக்கு எதிர்காலம் காணப்பட வேண்டுமாயின் அவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றங்களில் இந்த நிலைமை மாற்றமடைய வேண்டும். அந்த வகையில் அவதானிக்கும் போது அரசு நிறுவனங்களில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும். இவ்வாறான நிலைமையை நாட்டில் வலுப்படுத்த வேண்டும். அரசியலில் ஈடுபடுபவர்கள் இவ்வாறான விடயங்களில் முன்னுதாரணத்தை பெற முடியும். தமது சுயலாபத்திற்காக செயற்படாது வெளிப்படை தன்மையுடன் சட்டத்தை மதிக்கும் அதிகாரிகளை நாட்டில் உருவாக்குவது கடினமானது. ஆனால் அதனையே நான் செய்ய வேண்டும் என கூறுகிறேன்.